தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஏய் அங்க திருப்பி வா, அங்க வா, வா, எப்படி திருப்பி வந்து பின்னாடி போறோம், பின்னாடி போறோம்.
கூடர் யாவட்டம் ஆர்வேர்களை வீட்டி கருவிது எதிரில் வந்த பட்டசாதி வாளை கையறி தலங்கோலம் செய்து நாகசாலையில் அமர்ந்திருந்த அக்கரை வெட்டி வீட்டி விட்டு அதே கோபாவேசத்தோடு கைலாயத்திருந்த அப்பொழுது ஆளாகிய கண்ணன் பார்த்தார். தேவி வீரபத்திரன் வர வேகத்தை பார்த்தார். கைலாயமே வந்து நீராகிவிடும் போது இருக்கிறது. அப்படி என்று ஓடு ஓடி வந்து வீரபத்திரன் எதிரில் நின்று உபாயம் செய்தார். ஆயினும் வீரபத்திரன் கோபம் தணியவில்லை. என்ன செய்யலாம் என்று மகா சிவோசித்து விநாயகரை நினைக்க விநாயகர் கதாநாயகனாகிய வீரபத்திரன் எதிரில் வர அப்பொழுது வீரபத்திரன் தன்னுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி அங்கிருந்த மகாவிஷ்ணு விநாயகர் யாவட்டமான பேரிடம் வணங்கி பிறகு பூர்வமாக கூடி கைலாயம் சென்றார்கள். கைலாயம் சென்று வீரபத்திரன் தந்தையிடம் சென்று ஜெயித்து வந்த செய்தியை தெரிவிக்கின்றார். அப்பொழுது அந்த கருணாகரனுக்கு மனமிறங்கி இந்த சோப காரியத்துக்காக இவ்வளவு பேரையும் வாய்ப்பு சரியல்ல, ஆயினும் அவர்களெல்லாம் எழுப்ப வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படி எழுப்ப வேண்டுமானால் உயிர்கள் அனைத்து எங்கே இருக்கிறது என்று பார்த்தார். உயிர்கள் அனைத்தும் விநாயகருடைய தொண்டில் அடங்கி இருப்பதை அறிந்து வீடு கட்டி ஈஸ்வரி எரிந்த சாம்பரை ஒரு பாவையாக செய்து வீட்டின் அடிவில் வைத்து நாடி வாசல் வழியாக சகல உயிர்களும் வரும்படி செய்து மும்பூர்த்திகளை தலைப்புறம் வைத்து எதிரில் பாவாடனாயிரம் வைத்து 33 கோடி அவர்களை சுற்றி அமைத்து நரபலி கஜபலி கஜபலி என்ற 3 பலியும் கொடுத்து விநாயகரை வேண்டி துதிக்க அப்பொழுது அங்கு விநாயகர் பிரசன்னமாகி ஏதென்று கேட்க தங்களுடைய சொந்தியில் அடங்கியிருக்கும் உயிர்கள் அனைத்து வெளியில் விடுகிறார்கள். உயிர்களும் வெளியே பிரவேசித்து அவரவர் பேதத்தில் புகுந்து எல்லோரும் தூக்கி எழுந்தாக்கும் கைகால் உதறி அங்கிருந்த மும்மூர்த்திகளையும் விநாயகரையும் வீரபுத்திரனையும் வணங்கி அவரவருடைய யதாஸ்தானம் யாகசாலையில் மட்டும் கலை இல்லாது துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏதென்று பார்க்கும் அளவில் அவன் தான் நம்முடைய வயிறு தக்கன். அவருடைய தலையை வீரபத்ரோடு வந்த பூதம் ஏதோ விழுங்கிவிட்டது. அதை அறிந்து சரி இவனை அசிங்கப்பட்டு அசிங்கப்படுத்தி எழுப்ப வேண்டும் என்று கருதி ராசியோ 12 மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் கிருத்திகம் அரிசி மகரம் கும்பம் மீனம் சொல்லக்கூடிய 12 ராசி 12 ராசிகளில் முதலாய் உள்ளது மேஷராசி. மேஷராசிக்கு பாரதி ஆடு. ஆடு ஆட்டுக்கு நான் தலையை விட்டு அவரை அசிங்கப்படுத்தி எடுத்து தெரிவித்தார்கள். அப்படியானால் ஆடு எங்கே கிடைக்கும்? உலகத்தில் குறும்பர் குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அவர்கள் ஆடு மேய்ப்பதே தொழில். அங்கு சென்றால் ஆடு வாங்கி வரலாம் என்று தெரிவித்தார்கள். அப்ப யார் போவது? வீரபத்திரனே போகட்டும் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது வீரபத்திரன் ஆடை சென்று வருகிறேன் என்று சொல்லி வீரமல்ல கவுண்டன் ஆடி செல்ல அப்பொழுது வீரமல்ல கவுண்டன் தர்பார் கதை தொடரும். வீரமல்ல கவுண்டன் தர்பார் என்ன கேட்டால் தருகிறேன். தலைவரே
நான் எப்படி அவர் இருக்கும்போது படைக்க முடியும் தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.